Hi friends, welcome to Ruthi Cooking. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காவிரி ஆற்றில போய் மீன் குழம்பு வைப்பது அப்படினு உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க போய் பார்க்கலாம். அது அந்த மீன் குழம்பு பாத்தீங்க அப்படினா நடு ஆத்துல பரசல்ல போயிட்டு அம்மா கைப்பக்குவத்துல அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிற வீடியோ. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா அம்மாவை கூட்டிட்டு இங்க பாருங்க ஆறு தெரியுதா, அங்கதான் இன்னைக்கு நம்ம மீன் பிடிச்சி சமைக்க போறோம். வாங்க அது எப்படி இருக்குன்னு நம்ம உங்களுக்கு லைவா உங்களுக்கு காட்டுறேன். கூட தங்கச்சி வந்திருக்கு. வாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போய் பாக்கலாம் எப்படின்ட்டு. அந்த மீன் குழம்பு வைக்க போறேன், திடீர்னு மாயனூர்ல பெய்ய வைக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆத்துல. நானும் சரி ஜாலியா போயிட்டேன், போறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க போய் பார்த்தீங்கன்னா பரசல்ல மீன் குழம்பு வைக்கணுமான்னு சொல்லிட்டான். நானும் என்ன பண்ணுறது சில பயந்துட்டே போயிட்டேன். அடுப்பு எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். மீன் ஏதாவது வலைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வலை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அது நம்ம எங்க வைக்க போறோம் அப்படின்னா இந்த பரசல்லையே தான் சமைக்க போறோம். அத ரொம்ப பெரிய டேம் இறங்கி அந்த சைடு போய் ஜிலேபி மீன் தொலைவி கண்டுபிடிச்சு புடிச்சிட்டு வரதுக்குள்ளேயே டைம் போகுது போகுதுன்னு ஆயிடுச்சு. பாருங்க இப்ப நம்ம டேமுக்கு மேல இருக்கோம், அப்படியே கீழே எட்டி பாருங்க. அப்படியே அப்பா பாருங்க நம்ம பரசம் இங்கதான் நிக்குது. தண்ணி ஒரு கம்மியா வெளியில ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்காங்க. இதுவே இந்த இடத்துல ஓபன்ல இருந்துச்சுன்னா நம்மளால அங்க வந்திருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இதுக்கு இருக்கும் செட்டரே கிட்டத்தட்ட ஒரு 40-50 செட்டர் இருக்கும். பயங்கர பெருசு. இருக்கு, ஆனா கல்லா இருக்கவும் மாட்ட மாட்டேங்குது. நான் எப்படி இப்படி விசாரணை மட்டும் பாருங்க எப்படா இப்படி சுருட்டுங்க. அப்படியா, ஓகேவா? ஆ ஐயோ தர என்ன
ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த இடத்துல உங்க பர்ஸ்ல சும்மா உட்காந்துருந்தோம். இதே எந்திரிக்கே பயமா இருந்துச்சு. அது கூட அப்படியே உட்காந்துருந்தோம். அப்புறம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கிளீன் பண்ணி அப்படியே ஆத்துல அப்படியே பர்ஸ் போக போகவே சமைச்சோம். ஒரு வழியா மீனை புடிச்சிட்டு சமைச்சிட்டு இருக்குல்ல இந்த மீனுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட்டாங்க தெரியுமா? எவ்வளவு தண்ணியில மீனை புடிச்சு சேமா பாரு என்ன பண்ணலாம். குழம்பு வைக்க போறோம். கழுவியாச்சு. சும்மா உங்களுக்கு காட்டுறது மீன் நல்லா ஓடுறது நல்லா அலசி கழுவு போயிட போகுது. தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துறேன். வெங்காயம் தேங்காய் வெங்காயம் தக்காளி சீரக மிளகு சோம்பு சோம்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கணும். கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் போய் வதக்கி ஆட்டி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு கலந்து ஆட்டி எடுத்துட்டு இருக்கேன். இதை கலக்கி அப்படி வைக்க வேண்டியதான். தேங்காய் தனியா அரைச்சு எடுத்துருக்காங்க. இது கடைசியில ஊத்துவாங்க. எல்லாமே மசாலா எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளால மசாலா அரைக்க முடியாது. அதுக்காக எல்லா மசாலாவும் நான் எல்லாம் ஆட்டி எடுத்துட்டு போயிட்டேன். அந்த மசாலாவுக்கு வந்து அம்மா தனியா வீடியோ போறேன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு போனாலும் அந்த மீன் மசாலா மட்டும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி அம்மா போடலாம். வீடியோ போடலாம். அப்படியே கலக்கி பழைய தங்கச்சி பாருங்க ஜாலியா இருக்கு. பாட்டு பாடிட்டு புளிய கரைச்சிங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி டேஸ்டாக மீன் பிடிச்சிருந்தா எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு தரீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொதிச்சோன்னு மீன் போடலாம். கட்டுப்பா சூடாக இருக்காங்க. ஆ சூடு கொதிக்க போகுது பாரு. ஆமாம் கொஞ்சம் அடுப்பு எரியுது எரியுது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு எல்லாம் கரைச்சிருச்சு. இப்போ மீன் போடலாம். நம்ம குழம்பு கொதிக்கும்போது மீன் போடணும். மீன் போடுறேன். வாசம் மசாலா வாசமே தூக்குது. பார்த்து பார்த்துமா வந்து உப்பு போடுறோம். மீன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு கல்லுப்பு இவ்வளோ உப்பு தேவைப்படும் இதுக்கு மீன் குழம்புக்கு. அப்போ தான் மீன் குள்ளையெல்லாம் இறங்கும் உப்பு. இப்போ போட்டாதான் அதுக்காக தான் இப்போ போடுறது உப்பு. ஒண்ணு போட தேவையில்லை. தேவையான புத்த உப்பு எதுவுமே தேவையில்ல. நல்லா சரியா இருக்கு. குழம்பு கொதிச்சா
இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம்னு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போவோம் கடைகளுக்கு. அப்ப வாங்க போகும்போது அந்த ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம்னு பாத்தீங்களா, அந்த ஆப்பிள் எடுத்து பார்க்கல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கலர் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னே நமக்கு இவ்வளவு நாள் தெரியல. இப்ப நீங்க அந்த ஸ்டிக்கர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 9 நம்பர்ல ஆரம்பிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே கெமிக்கல் இல்லாத சுத்தமான தயாரிச்சு. இதுவே வந்து நமக்கு 8 ஸ்டார்ட் பண்ணி 5 அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுல இயற்கை பிளஸ் செயற்கை, ஓ இயற்கை ரெண்டும் சேர்ந்து தயாரிச்ச பொருள் அப்படின்னா, இதுவே 4 அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது முழுக்க முழுக்க வந்து செயற்கையான முறையில பண்ணுது. இனிமேல் நீங்க வாங்கும் போது அப்படின்னா ஃப்ரூட்ஸை பார்த்து வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான இதுல தயாரிச்ச பொருளா வாங்கி சாப்பிட்டு நம்ம ஹெல்த் பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த டிப்ஸ் சொல்றேன் உங்ககிட்ட. முக்காவாசி முடிஞ்சு கடைசி அதை கொதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. வாசமே கமகம நடிக்குது. ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்களா, சளி பிடிச்சவங்க இந்த குழம்பு வாசத்தை மூணு பார்த்தாவே சளி போயிரும் அப்படிங்குவாங்க. பண்ணிடலாமா, மீன் குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி நம்ம சாப்பிட்ற வழியே அடுத்து பண்ண போறோம். விட்டுட்டு சாப்பிடுற சூடா இருக்கு குழம்பு, வா வாசமே நல்லா இருக்கு. கண்டிப்பா இத சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு நான் சொல்லியே ஆகணும். நான் சாப்பிட்டு சொல்றேன், சூடா டேஸ்டா இருக்கு. அது இந்த மீன் பாருங்களேன், மீன் நல்லா வெந்துருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. சமைச்ச மீன் குழம்பு பாருங்க, முக்காவாசி காலி ஆயிடுச்சு, ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஒரு சைடு இங்கிட்டும் ஒரு சைடு இங்கிட்டும் தள்ளலாம், பசங்க நேரா போகும். போட்டு நவுந்த மாதிரியே தெரியலையா, பர்சல போக போக இந்த பக்கம் பர்சல் குறையு சொல்லிட்டு டபால் விழுந்துட்டான். ஏ பர்சல் வரியா? ஆ கரெக்டா வருவியா? ஆ வந்துறேன் வந்துறேன். திருப்பி காலை வச்சு வந்து பாத்துறா. ஒரு வழியா சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி இப்ப நம்ம கரை ஏற போறோம். அவ்வளவுதான் வந்தாச்சு. ட்ரிப் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருக்கீங்க. அம்மா கை பக்கத்துல செஞ்ச மீன் குழம்பு எவ்வளவு ஜாலியா நாங்க சமைச்சு சாப்பிடுறது நீங்க ஃபுல்லா பாத்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து நீங்க பாத்துட்டே இருக்க முடியும். இந்த வீடியோ இவ்வளவு நாள் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. சரி அவ்வளவுதானா, சரி ஓகே கட்.